இருக்காங்க. பாக்குறதுக்காக நான் திருப்பி வந்தேன். இப்ப பிரபு வந்து சொல்லியிருக்காரு, வந்து நான் வந்து சபாநாயகருக்கு கூடுதல் அவகாசம் கேட்டிருக்கேன். ஏன்னா சொல்லி, ஏன்னா மித்த ரெண்டு எம்எல்ஏக்கும் ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஆனால் இவர் மட்டும் சபாநாயகர்கிட்ட போய் நான் விளக்கம் அளிக்க கூடுதல் அவகாசம் கேட்டிருக்காரு. இது வந்து இது எந்த விதத்தில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. சட்டப்பேரவைத் தலைவர் எடுத்தது தவறான முடிவுன்றதை சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. பிரபு மேலே மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுக்கவும் முடியாது. இல்லை, அவர் கூடுதல் அவகாசம் கேட்டு, மித்த ரெண்டு பேருமே அவகாசம் அடிக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் எனக்கு கூடுதல் அவகாசம் வேணும் சபாநாயகர்கிட்ட அவர் மனு கொடுத்துருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு வந்து எப்படி தெரியுது? இப்போ அந்த ஏற்கனவே போலீஸாக கைது பண்ணியிருக்காங்க. இது உங்களோட ஏற்கனவே இல்லை, நம்ம மேலே இல்லைன்ற மாதிரி நீங்கள் ஏற்கனவே தகவல் சொல்லியிருந்தீங்க. திட்டமிட்டு சோடிக்கப்பட்ட வழக்கு, நாங்கள் அதை பெயில் எடுத்து அதை வழக்கை சந்தி பண்ணாங்க. இப்போ நீங்கள் சந்திச்சு வேற தான் அவர் என்ன மருத்துவத்துக்கு போனதும் வேணாம் முடியாது அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னாங்க. உடம்பு முடியலன்னு சொன்னார் வக்கீல் செல்வம். அதையும் மீறி நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும்ட்டாங்க. அதையும் மீறி உள்ளே இருக்காரு. இப்போ ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காருன்னா, அதாவது வந்து திமுகவுடைய பி டீம் தான் அமமுக, அதாவது வந்து மூன்று எம்எல்ஏக்கு தகுதி நீக்க வழக்கு கொடுத்த உடனே வந்து சட்டசபை வந்து சபாநாயகர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் தெரியுது தினகரன் வந்து திமுகவுடைய பி டீம்னு சொல்கிறாங்க. நாங்கள் எதுக்கு போய் தனிச்சு நிற்கிறப்ப 40 பார்லிமெண்ட்டில் நின்றா 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் தனிச்சு நின்றுருக்கேன். இப்போ 4 தனிச்சு நிற்கிறேன். அவங்க கூட சேர்ந்து அலையன்ஸ் வச்சுக்கிட்டே நின்றுருப்போமே, ஏன் தனிச்சு நிற்க வேண்டிய அவசியம் என்ன? இது கூட ஜெயக்குமாருக்கு தெரியல. எதை சொன்னாலும் மக்கள் நம்பிக்கிறவாண்டு எதையும் பேச வேண்டியதான மக்கள்கிட்ட. பி டீமு, ஏ டீமு, சி டீம் எல்லாம் மக்களுக்கு தெரியும். இந்த தேர்தலில் எப்படி ஆர்கே நகரில் நாங்கள் உங்களை மிகப்பெரிய தோல்வி ஏற்படுத்தினோமோ அதே மாதிரி இந்த தேர்தலிலேயே திமுகவுக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வி வரும். இப்போ பன்னீர்செல்வம் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக பார்த்தோம்னா அவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு போகிறாரு, அந்த கட்சியுடைய தலைமையை கைப்பற்ற போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறீங்க? எதை வச்சு? அம்மா வந்து சாணையில வந்து நிர்மலா ஜெயராமன், நிர்மலா வெண்ணிராட நிர்மலாவை எப்படி வேட்பாளராக கொண்டு வந்து அதுக்கு பவர் ஏச்சனா போனார். அம்மாவே தோக்கணும்னு பாடுபட்டவர் ஏத்து. அதுக்கு பிறகு இப்போ இந்த அதிமுக அம்மா இறந்த பிறகு இந்த அதிமுக ஊழல் ஆச்சு அப்படின்ட்டு தர்ம யுத்தம் போனார், மோடி சொன்னார்னு சொல்லி வந்தார். இப்போ போய் நீங்கள் வாரணாசி போய் காவி வேஷ்டியை கட்டி காலில் விழுகிறீங்க. அப்புறம் சேர மாட்டேங்கிட்ட எப்படி எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க? சேர போகிற பயத்தில் தானே வெட்டு பக்கம் அறிக்கையை கொடுக்குறீங்க. இல்லை, அது ரொம்ப கடுமையாக கண்டனம் தெரிவிச்சுக்கலாம். மன உளைச்சல் கடுமையான கண்டனம். எதுக்கு இப்போ மன உளைச்சல் வருது? இப்போ நிருபர்கள் கேட்டையிலாக்க அப்படிலாம் ஒரு செய்தி இல்லை, அது தவறான செய்தின்ட்டு போனால் முடிஞ்சு போச்சு. இதுக்கு போட்டு 15 எனக்கு விளக்கம் கொடுத்து 8 பக்கம் விளக்கம் கொடுத்து எதுக்கு? அப்போ மனசில் ஏதோ குறுகுறுப்பு இருக்குல்ல, இல்லாட்டி இவ்வளோ குதிக்க மாட்டேங்கல. அவர் விளக்கமே கொடுத்துருக்காரு பார்த்தோன்னா, என் உடலில் போர்த்தும் போது கூட அதிமுக துணி தான் போர்த்தப்படும், அந்த அளவுக்கு நான் விசுவாசமாக இருக்கேன். இவங்க சொல்றதை நீங்கள் இதுக்கு முன்னாடி காட்டலை அதிமுக, அதனால தான் நீங்கள் தடம் பொருள்வீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நான் குடும்பத்துக்காக பதவிக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடிய குடும்பத்தை அவங்க பன்னீர்செல்வம் கொடுப்போம். திருப்பரங்குன்றம் தேர்தல் நியாயமாக நடக்குமா? இடைத்தேர்தலில் மீண்டும் ஆளுங்கட்சியோட அதிகாரம் பறக்குமா? அதிகாரம் பறந்துக்கிட்டே இருக்கு, பணத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி நாங்கள் அங்கே திருப்பரங்குன்றத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றங்களை ஜெயிக்கும். இப்போ இது வந்து ஆட்சியை நிர்ணயம் பண்ணுற தேர்தலாக பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல்? ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற தேர்தலாக பார்க்குறோம். அப்போ ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப திமுக ஆட்சிக்கு வந்துடுங்க அப்படின்னா எப்படி வர? நாங்கள் ஜெயிச்ச பிறகு திமுக வேறு ஆட்சிக்கு வருமாக்கேன். இல்லை, இப்போ நீங்கள் ஜெயித்தாலும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து திமுக சீட் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வந்து உங்கள் ஆதரவு யார் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா கூட அதிமுக நாங்கள் இப்போ 22 ஜெயிக்க போகிறோம். திமுகவும் நாங்களும் சேர்ந்தாச்சே இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப முடியும். வீட்டுக்கு அனுப்பிட்டமாக்கு பொது தேர்தல், பொது தேர்தலில் மெஜாரிட்டியில் அம்மா மக்கள் முன்னேற்றங்களை ஜெயிக்கும் போது அம்மா ஆட்சியே கொடுக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிச்சா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த அதிமுக வந்து கலைக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஜெயிச்சா இப்படி அவங்க இருக்கிற சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும்ல, கலைக்கிறது கொடுக்கணும்ல, பிறகு என்ன செய்வாங்க அவங்க? இப்போ கொடுக்காட்டி அவங்க பயந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் 22 சீட்டு ஜெயிச்சாலும் கூட 22 சீட்டு ஜெயிக்கிறோம்ப்பா, ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ நம்பிக்கை எடுப்பு வாக்கெடுப்பு வரணும், கொடுக்கணும், கோரணும். கோர்றதுக்கு 34 எம்எல்ஏ வேணும் உங்களுக்கு? இல்லை, எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, கொடுக்காட்டி திமுக எங்களை கண்டு பயக்குதுன்னு அர்த்தம். அப்படி பார்த்தோம்னா திமுக ஆட்சிக்கு வர உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டால் அது கொடுக்க வாய்ப்பு இருப்பீங்களா?
அதுக்கு நிச்சயமா திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் வாய்ப்பு. அப்போ மீண்டும் ஒரு பொது தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கு. 23க்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக மக்கள் பொது தேர்தல் சந்திப்பாங்க. அழகான ஆட்சி. இப்போ இன்னைக்கு காலையில் வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் டீ சாப்பிட்டேன், காஃபி. அங்கே சாப்பிட வந்த ஒரு 60 வயது பெண் என்கிட்ட சொன்னது, தம்பி உன் பேட்டியெலாம் நல்லா பார்க்குறேன், நல்லா பேசுகிறீங்க, ஆனால் சத்தியம் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புங்க பாட்டுச்சு. ஏமா நீ தான் ஓட்டு போட்டு முடிச்சிருக்கி, 23 தான் ரிசல்ட்டு, எல்லாம் நல்லா போட்டிருக்கேன் தம்பி, நிச்சயமாக 100% வீட்டுக்கு அனுப்பியிருக்க, விடாதீங்க என்று சொல்லிட்டு போகுது சாதாரண பொதுமக்கள். அப்போ மனநில, பொதுமக்களுடைய மனநிலை இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும்னு தானே இருக்குது அண்ணாதிமுக ஆட்சி. அதனால தான் சொல்கிறேன், பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி உள்ள கூட ஜெயிக்காது. புதிய மாற்றத்தை தமிழக மக்கள் விரும்புகிறாங்க. அந்த மாற்றம் மக்கள் செல்வர் அந்த டிடிவி தினகரன்றது 23ஆம் தேதி தெரியும். இல்லை இப்போ வந்து யார் பிரதமர் வேறுபா நீங்கள் வரலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? யார் நாங்கள் எதுன்னு நினைக்கல சாமி. எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு உரிமை பாதுகாக்கணும், அவ்வளோதான். நீ பிரதமராக ஏ வா, பி வா, சி வா, இசட் வா, ஒய் வா, எது வந்துக்க, எங்களுக்கு தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்கணும், அவ்வளோதான். ஒரு சுயேட்சை எம்பியாக வந்து நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் தமிழகத்து உரிமையை மீட்டு கொடுக்க வர முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சுய ஃபார்வர்ட் பிளாக் எம்பி மூக்கியா தேவர் வந்து கச்சத்தீவுக்காக பேசின ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலேருந்து மூக்கியா தேவர் தானே, எப்படி பேச முடிஞ்சிச்சு? இல்லை நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே முக்கியவர் மட்டும்தான் பேசுங்க, அதுக்கப்புறம் யாருமே வந்து பேசி உரிமையை கொண்டு வந்து பேசினார்ல. இன்னைக்கு 40 வருஷத்துக்கு பிறகு வரலாறு திரும்புது, நாங்கள் போய் சுயேட்சா போய் ஒரு உரிமைக்காக பேசுவோம், ஏன் பேசக்கூடாது? எங்கள் வேற தேனி தொகுதியுடைய தேர்தல் முடிவில் எப்படி இருக்குன்னு நீ தான்ப்பா சொல்லணும். ஊடகங்கள் நான் எங்கிட்ட கேட்டால் சொல்லுவேன், அண்ணாதிமுக ஜெயிக்க ஊடகங்கள் இடைத்தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாங்கள் நினைக்கிறோம். அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக பார்க்கும்போது மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. இந்த பிஜேபி அண்ணாதிமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு. அது நிச்சயமாக எனக்கு 100% நல்லா தெரியும்.